ஹவுஸ் ஓனர் வரமாட்டாரு. சோ நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி வராம இருப்பாரு? யார்கிட்ட கதை சொல்ற? உன் கதையெல்லாம் வீட்டுல யார்கிட்டயாவது வச்சுக்கோ, என்கிட்ட வேண்டாம். கொஞ்சம் நான் அசந்த நேரமா பார்த்து ஹவுஸ் ஓனர் கிட்ட கொடுத்த அட்வான்ஸ் பணத்தை திருப்பி வாங்க வேண்டாம்னு சொல்ல வச்சுட்டேன்ல. கிரேட். ஆனா எல்லாரும் அவஸ்தப்பட போறீங்க. நாங்க அவஸ்தப்பட்டாலும் உன்கிட்ட எந்த உதவியும் கேட்க மாட்டோம். நீ பூத்துக்குழுங்குற செடி, நான் நூஞ்சா. ஆனா பாரு, ஹவுஸ் ஓனர் கிட்ட கொடுத்த அட்வான்ஸ வாங்காம காரை கண்டுபிடிச்சு ஆபீஸ்ல இருந்து காருக்கான பணத்தை வாங்கி ரெடி சார் கிட்ட கொடுப்பேன். என்னோட நிலத்தையும் வித்து இந்த வீட்டை வாங்க. இந்த வீட்ல என் புருஷனோட சந்தோஷமா வாழ்ந்து காட்டுவேன். ரவிப்பா, அழகு கத்திரிக்காய் எங்க வாங்கின? கடைக்கார உன நல்லா ஏமாத்திருக்கான். நாலஞ்சு காய் சொத்தையா இருக்கு. அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். ஹவுஸ் ஓனர் வந்திருக்காரு. ஹவுஸ் ஓனரா? ஹே, உனக்கு ஒரு குட் நியூஸ். ஹவுஸ் ஓனர் வந்திருக்காரு. நீதான் ஃபோன் பண்ணி வர சொன்னியா? தெய்வம், சுதா என்கிட்ட சவால் விட்டது தெய்வத்துக்கே பிடிக்கல போல இருக்கு. என்ன நடக்குதுன்னு பாக்குறேன். சொல்லுமா, பணம் ரெடி ஆயிடுச்சுல்ல? இல்ல சார். இல்லையா? என்னமா சொல்றீங்க? அப்ப எதுக்கு என் வீட்டுக்கு வந்தீங்க? சார், உங்க வீட்டுக்கு வந்து என்னால வீடு வாங்க முடியாது. நான் கொடுத்த அட்வான்ஸ திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்லதான் வந்தேன். அப்படின்னா வீடு வாங்க ஆள் ரெடியா இருக்காங்க. போன் பண்ணி சொன்னா இப்பவே உங்க அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துருவாங்க. சார் சார் சார், உங்க கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். நாங்களே இந்த வீட வாங்கிக்கிறோம் சார். பணம் இல்லைன்னு சொல்றியாமா? பணம் வரும் சார். பணம் வருமா? வராதுன்னு தானே என் வீட்டுக்கு அட்வான்ஸ் திருப்பி கேட்க வந்தீங்க? வந்தேன் சார். கொஞ்ச நேரம் உங்க வீட்டு வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தவளர வயசுல இருக்கிற ஒரு குழந்தை நடக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். அதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது சார். வீடு வாங்குறதுக்கு என்னோட முயற்சி பத்தாது. அதுக்கு நான் இன்னும் முயற்சி பண்ணிருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டேன். நாங்க எப்படியாவது இந்த வீட்டை வாங்குவோம். நீ சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்குமா. எப்படிமா பணத்தை புரட்டுவ? சார், எனக்கு ரெண்டு சோர்ஸ் இருக்கு. ஒன்னு என்னோட நிலம், இன்னொன்னு என் ஹஸ்பண்டோட லோன். இது ரெண்டும் கிடைச்சிட்டா பாதி சும குறைஞ்சிரும். அதுக்கு நான் கொஞ்சம் அலையணும். சரிம்மா, உனக்கு இன்னும் 15 நாள் டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடு. ரொம்ப தேங்க்ஸ் சார். நல்லதுமா, அப்ப நான் கிளம்புறேன். சார், ஒரு நிமிஷம். என்னம்மா? சார், போன தடவை நீங்க வந்தப்போ எங்க அத்தை கிட்டயும் மாமா கிட்டயும் கொஞ்சம் கடுமையா நடந்து. ஆமா, அப்ப நான் டென்ஷன்ல இருந்தேன். ஆனா அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. பணத்துக்காக இத்தனை வருஷம் பழக்கத்தை அலட்சியப்படுத்திட்டீங்களேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதேமா இப்ப ஞாபகப்படுத்துற? நீங்க அவங்க கிட்ட சாரி கேக்கணும்னு தான். சுதா, என்னம்மா அது? சாரி கேக்குறதா? எல்லாம் போச்சு. ஹவுஸ் ஓனரையும் மன்னிப்பு கேட்க சொல்றோம். அந்த ஆளு டென்ஷன் ஆகி வீட்டை உடனே காலி பண்ண சொல்ல போறாரு. என்னம்மா நீ? சார், அவ ஏதோ தெரியாம. அம்மா, ஒரு நிமிஷம். என்னோட வீட்டுல இருந்துகிட்டு என்னோட வீட்டை விலைக்கு வாங்க நினைச்சு பணம் புரட்ட முயற்சி பண்ணிட்டே இருக்கும் போது கூட உன் மாமனார் மாமியார் வருத்தப்பட்டாங்கன்னு மன்னிப்பு கேட்க சொல்ற பாரு. உன் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பழனிச்சாமி சார், அம்மா, போன தடவை நான் கொஞ்சம் கடுமையா பேசிட்டு போனதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். தயவுசெய்து நீங்க அதையும் மனசுல வச்சுக்காதீங்க பிளீஸ். சரிங்க, வரேன் சார். சரிங்க, வரமா வரமா வர ரவி. சரிங்க சார். என்னங்க நடந்துச்சுங்க? அந்த மனுஷனை எதுவுமே பேச விடாம சரி 15 நாள் எடுத்துக்கங்கன்னு சொல்ல வச்சுட்டா சுதா. 15 நாள்ல என்ன நடக்குதுன்னு பாக்குறேன். எல்லாரும் இதே மாதிரி சிரிப்பீங்களான்னு பார்க்க தானே போறேன். ஸ்வாதி, எனக்கு நல்லா தூக்கம் வருது. லைட் ஆஃப் பண்ணு. ஏய், எனக்கு சுத்தமா தூக்கமே வரலடி. இப்படியே இருக்கலாம். எனக்கு ரொம்ப வேர்க்கிற மாதிரி இருக்கு. ஏசியை போட்டு விடு. எனக்கு குளிர்ற மாதிரி இருக்குடி. ஏசி வேண்டாமே.
இப்படியே இருக்கலாம். என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் ஏட்டிக்கு போட்டியா பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? உனக்கும் புருஷனுக்கும் சண்டை. நீ உள்ள படுத்தா அவன் வெளியே படுப்பான், அவன் உள்ள படுத்தா நீ வெளியே படுப்ப. கண்டிஷன் அப்படிதானே போட்டிருக்க? நடுவில் என்ன எதுக்கடி வர சொன்ன? ஏய், உன் விளக்கு எனக்கு தேவையில்ல, பேசாம வந்து படு. எல்லாம் ஒரு பாதுகாப்புக்கு தான். Thank you.